எப்பவுமே தனிச்சு நின்று பேசிட்டு அதே மாதிரி தனிச்சு தான் நாங்கள் போட்டிடுவோம். அதுக்கான வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. பல இடங்களில் வேட்பாளர்களை அறிவித்து வேலை அவங்க களப்பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் முன்கூட்டியே தயாராகிட்டோம், அதனால தனிச்சு தான் போட்டிடுவோம். அவரை பற்றி நாடும் மக்களும் நன்கு தெரிஞ்சுக்கணும், அதனால அந்த வாழ்க்கை வரலாறு அதுல எதை எதை உண்மையா எடுக்கணும். வரலாறு பொய் பேசக்கூடாது, வரலாறு பொய் பேசக்கூடாது. ஏன்னா இலக்கியம் இதிகாசங்கள் புராணங்கள் பொய் பேசும், சுவைக்காக இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், அதுக்காக சுவை கூட்டுவதற்காக அது பொய் பேசலாம். ஆனா வரலாறு போய் பேசக்கூடாது, பேசி பேசக்கூடாது. அதனால வரலாறு எடுக்கும். ஐயா அத்வானி காலில் எப்படி விழுந்தாரு, அப்புறம் அவர் கும்பிடும்போது எப்படி கண்டு கிராம கடந்து போனாரு, அமைதிப்படையில எங்க அப்பா மணிவண்ணன் அவர் எடுத்த அந்த அம்மாவாசைக்கு இவருக்கு என்ன மாறுபாடு இருக்கு, அதெல்லாம் தெளிவா எடுக்கணும். வரலாற்றுல போய் பேசக்கூடாது. அதை உண்மையை எடுத்து அந்த நாட்டு மக்கள் அவரை அறிந்து கொள்ள அறிய வாய்ப்பு இருக்கு. அதனால எடுக்கணும். அந்த இந்த படத்தை எடுக்கிறத நான் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் தெரியுது கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், அதை செயல்படுத்தியதா இவர்கள். இது ஒன்றும் இல்லை, பணம் செல்லாது என்று சொன்னது மட்டும்தான் பிஜேபி. மீது ஜிஎஸ்டி ஆகட்டும், சிஏ ஆகட்டும், யூஏ ஆகட்டும், என்ஆர்சி ஆகட்டும், என்ஐஏ ஆகட்டும், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாமே வந்து இவர்கள் கொண்டு வந்தது தான். அவர்கள் அதை செயல்படுத்துகிறார். அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை. இவர்களுக்கு அதிக பெரும்பான்மை இருந்தது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்குன்னு பாருங்க, நினைச்சதை செய்யறாங்க. மனித குலத்தில் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற வேற்றுமை போற்றுகிற இக்கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று வழியை வகுத்து கொள்ளாத வரை நமக்கு விடுதலை இல்லை என்று போதித்த புரட்சியாளர் எங்கள் தாத்தா வெட்டமலை சீனிவாசனார் அவர்கள். அறிவாசா நம்மள் அம்பேத்கருக்கும் முன்னவர். பறையன் என்று யார் ஒருவர் உன்னை கேட்டாலும் யார் பறையன் என்றால் நான் தான் என்று எழுந்து நில் என்ற சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்று கற்பித்த எங்கள் முன்னவர் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்ட அடிமை தமிழ் சமூகத்தின் நீட்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் புரட்சி செய்த ஒரு போராட்டக்காரர். சகோதரத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமை, இவற்றையெல்லாம் பேணுகிற இந்த நாட்டில் இவையெல்லாம் இன்று இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். மனித குலத்தின் எதிரிகளாக இருக்கிற சாதி மத பிளவுகளை பின்னுக்கு தள்ளி மானுட சமூகம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். குறிப்பாக தமிழின மக்கள் ஓர்மைப்பட்டு வலிமை பெற வேண்டும் என்று போராடியவர். அவர் வழியிலே பயணிக்கிற தமிழ் பிள்ளைகள் சாதி மத பாகுபாடற்ற சமநிலை சமூகம் படைப்பதற்கு போராடி வருகிற பிள்ளைகள் நாங்கள். எங்கள் தாத்தாவின் நினைவை போற்றுகிற இந்நாளில் அவர் கனவை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம். பெருமிதத்தோடு எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தங்களினுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன்.
இல்லை தடுக்க முடிய முடியாதுன்னு ஒன்று எப்படி இருக்குது? இது வந்து சிக்கல்னு தெரியுது உங்களுக்கு. வடவு வடவிந்தியர்கள் வந்து பார்த்து எழுதி தேர்வுல தேர்ச்சி பெறாங்கன்றது கண் கூட தெரியுது. இது எப்படி தொடர்ச்சியாக அனுமதிக்க முடியும்? வழக்கு இருக்கு, சட்ட போராட்டம் ஒரு பக்கம், அரசியல் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இப்போ நாங்கள் கட்சிகள் போராடுகிறோம், அமைப்புகள் போராடுகிறார்கள். அரசு போராடினால் இது பெரிய அளவிற்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியும். அப்போ இது ஒரு வித ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இல்லைன்னா நம் பிள்ளைகளின் வந்து உயிர் உழைப்பை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. இதுக்கு ஒரு முற்று வைக்கணும்னா மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லி கொண்டிருப்பதில்லை. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியுது, கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், அதை செயல்படுத்தியதா இவர்கள். இல்லை, இது ஒன்றும் இல்லை, பணம் செல்லாது என்று சொன்னது மட்டும்தான் பிஜேபி. மீது ஜிஎஸ்டி ஆகட்டும், சிஏ ஆகட்டும், யூஏ ஆகட்டும், என்ஆர்சி ஆகட்டும், என்ஐஏ ஆகட்டும், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, எல்லாமே வந்து இவர்கள் கொண்டு வந்தது தான். அவர்கள் அதை செயல்படுத்துகிறார். அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை, இவர்களுக்கு அதிக பெரும்பான்மை இருந்தது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்குன்னு பாருங்க. நினைச்சதை செய்யறாங்க. மற்றவர்களுக்கு ஒரு சட்டம், ஆட்சியாளர்களுக்கு ஒரு சட்டமான்னு கேக்குறீங்களா? அப்படிதான் இருக்குது, அப்படித்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த நிலையெல்லாம் மாறணும், நம்ம மாற்றணும். வாங்கினா மகிழ்ச்சி தான், யாருக்கிட்ட சொல்லி வாங்குவாங்க? இப்போ நேரடியாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடிகிட்ட அலைத்தொடர்பிலே பேசுகிறாங்க. ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு அன்னைக்கெல்லாம் பேசினாங்க. அது நான் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நான் கருத்து பதிவு செஞ்சேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேரடியாக அழைச்சி பேசுகிற அளவுக்கு ஒரு தகுதி உயரத்தை பெற்றிருக்க அவர்கள் இது குறித்து பேசி இதை நிப்பாட்டலாம். இப்போ இது வந்து யார்கிட்ட சொல்லி நிப்பாட்டுவாங்க? இப்போ பிஜேபி அரசு இருக்குது, அதை இப்போ கொண்டு வந்துருக்குது. இவங்கக்கிட்ட 39 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, மிக வலிமையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இவங்க இப்போ பேசி நிப்பாட்டலைன்னா மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க. வந்தோன்னா நாங்கள் நிப்பாட்டுவோம், அப்பவும் பாஜக தானே இருக்கும். அப்போ யார்கிட்ட சொல்லி நிப்பாட்டுவாங்க சொல்லு? ஏன்னா இவர்கள் கூட்டணியை கொண்டு வந்த காங்கிரஸ் சொல்லுது பாருங்க. நீங்கள் அதன் வழக்காடி அம்மா நளினி சிதம்பரம் அவர்கள் அதெல்லாம் கிடையாது, நீட்டெல்லாம் நீக்க முடியாது. மாணவர்கள் நீட்டு தெருக்கு தயாராயிருங்க, வருது வலைவெளியில நீங்க பாக்குறீங்க. அவருடைய மகன் ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க, நீட்டு தேர்வை நான் வரவேற்கிறேன், நான் ஆதரிக்கிறேன், நீட்டு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு திருப்பி நாங்க வந்தா வந்தா ஒழிப்போம்னு யார்கிட்ட சொல்லி ஒழிப்பீங்க? ஆமா, இந்த நேரம் வந்து ஒரு கொதிநிலை இருக்குது. இளம் பிள்ளைகள் மாணவர்கள்ட்ட ஒரு விருப்பினர் இருக்கு, அவர்களை பெற்றவர்களுக்கு வந்து ஒரு மன காயம் இருக்கு. அதை வந்து தங்களுக்கு சாதகமாக ஆக்கணுங்கிற ஒரு அரசியல் லாபத்திற்காக பேசப்படுவதுதான். உண்மையிலே உளச்சான்றோடு பார்த்தால் அவங்க இது பேசவே கூடாது, அமைதியாக தான் இருக்கும். அது பேசுறதுக்கான அறுவதை தகுதி நேர்மை எதுவுமே கிடையாது. அப்படி திணிக்கிறது அதெல்லாம் உங்களுடைய மொழிக் கொள்கை என்ன? அதான் இங்க இருக்குது, அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்குங்களா? இப்ப கல்வியை நாங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்கிறோம் எதிர்க்கிறோம் அதுல இல்ல. கல்வி மாநில உரிமை அடிப்படையே தப்பா இருக்கு பாருங்க. அந்தந்த மாநில உரிமை அதை கொடுத்துருங்க, அப்படிதான் ஒரு கோட்பாடே இருக்கு. நீங்க இந்திய திணிக்கிறீங்க அப்படின்னா இந்தி திணிப்பை எதிர்க்கலைன்னா இப்ப இதை வந்து இந்திய அரசு பன்னெண்டு காலமா சொல்லி வருது. விரும்பாத மாநிலங்களில் அவர்கள் வந்து இந்தி இருக்காது, இந்தி திணிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனா எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல இப்ப பல இடங்களில் பாதைகளில் மயில்கற்கள்ல வந்து தமிழே கிடையாது, ஏன்னா இந்தி இங்கிலீஷ் தான் இருக்கு. நீங்க மத்திய அரசு அலுவலகங்களை போய் பாருங்க, மதுரையில தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில போய் பாருங்க, தொடர்வண்டி நிலையத்துல ஆங்கிலம் இந்தி ரெண்டுதான் இருக்கு, தமிழ்ல ஒரு எழுத்து கூட கிடையாது. அப்ப இது எதனால இது வருது அப்படின்னா, யார் இந்தியை திணித்தார்களோ கட்டாயப்படுத்தினார்களோ அவர்களை எதிர்த்து நாம் போராடி ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப அரசியல் லாபத்திற்காக தேர்தல் வெற்றிக்காக அவர்களோடவே கூட்டணி வைத்து மாநில தன்னாட்சியை முழங்கினோம். மாநில தன்னாட்சியை தரமறுத்தவர்கள் எவர்களோ, அந்த உரிமையெல்லாம் பறித்தவர்களோ அவர்களோடவே கூட்டணி வைத்தோம்.
அது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மாநில உரிமைகள் மொத்தமும் தறி வைத்தது. இந்தி தானாக உள்ள வந்துட்டு இதெல்லாம் பேசுறது சும்மா ஒரு நான் வேடிக்கையா பாக்குறேன். அவங்க எடுக்க மாட்டாங்க, ஏன்னா மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதிராக நம்ம ஒரு முடிவு எடுத்தா அவங்க சரியா வராதுன்னு நினைப்பாங்க. புதிய கல்விக் கொள்கை என்பது வந்து இருக்கிற நீட்லயே நம்ம பிள்ளைகள் எவ்வளவு தூரம் சிரமப்படுறாங்க, செத்து விழுகிறாங்கன்னு நீங்க பாருங்க. அது வந்தால் வந்து மூன்றாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல பொது தேர்வுனா எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகள் வந்து மனக்காயம் பட்டு கருகி விழுவார்கள் என்பதை நீங்க கவனத்துல எடுக்கணும். அதாவது இப்ப என்ன கேக்குறீங்க, பள்ளி கல்வித்துறை வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்புல ஒரு மதிப்பெண்ணை வெளியிடுது. அந்த மதிப்பெண்ணுக்கு எந்த மதிப்பும் இந்த இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இல்ல. அப்ப மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல பொது தேர்வுல தேர்ச்சி பெற்று அவ்வளவு கடுமையா படிச்சு வந்து பன்னெண்டாம் வகுப்புல நான் வந்து 1200 1199 வாங்கினாலும் நான் நீட்ல தேர்ச்சி பெற்றாதான் நான் மருத்துவம் படிக்க தகுதியானவன்ங்கிற ஒரு நிலையை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஆனால் இது எதுவுமே சரியா படிக்காம ஒருத்தன் வந்து 800 760 அப்படி மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று வந்துட்டான்னா அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றாலும் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன். உங்க கோட்பாடே எவ்வளவு கேவலமா இருக்குன்னு மட்டும் அதனாலதான் இது காரி உண்மைதான் தூக்கி தூர போடுங்க அப்படின்னு என்ன நடக்கும்னா, தனியார் பள்ளிகளை நோக்கி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு படையெடுப்பதற்கு தான் வாய்ப்பு தரும். ஏற்கனவே கல்வி தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு, மருத்துவமும் தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. அதுல இது என்ன வரும்னா, அரசு பள்ளியில் படிச்சா நம்ம பிள்ளைங்க மூணாவது அஞ்சாவது எட்டாவது பொதுத் தேர்வுல தேர்ச்சி பெற மாட்டாங்க. தனியார் பள்ளிகளுக்கு போனாதான் அவர்கள் மதிப்பெண்களை எப்படியாவது படிக்க வச்சு பிள்ளைகளை தேர்ச்சி பெற வைப்பார்கள். பெற்றோர்களுக்கு இயல்பாகவே ஒரு எண்ணம் வரும். அப்போ தங்கள் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தனியார் பள்ளியில் கல்வி பள்ளி பள்ளிக்கூடங்களை நோக்கி படையெடுக்கதான் இது வாய்ப்பு. அது அதுக்காக அந்த கொள்கை வகுக்கப்படும். ஆனா அது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, 10 பேர் 5 பேர் படிக்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்த முடியாது, அதனால நாங்க மூடுறோம்னு சொல்லிட்டாங்க. அது அதுக்கு என்ன சொல்லுங்க, அது எப்படி தரிச்சு நீங்க பேசிட்டு அதே மாதிரி தரிச்சுதான் நாங்க போட்டிடுவோம். அதுக்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. பல இடங்கள்ல வேட்பாளர்களை அறிவிச்சு வேலை அவங்க களப்பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க முன்கூட்டியே தயாராயிட்டோம், அதனால தனிச்சுதான் போட்டிடுவோம். வாழ்க்கை வரலாறு வந்து தேர்தல் அவரை பற்றி நாடும் மக்களும் நன்கு தெரிஞ்சுக்கணும், அதனால அந்த வாழ்க்கை வரலாறு அதுல எதை எதை உண்மையா எடுக்கணும். வரலாறு பொய் பேசக்கூடாது, வரலாறு பொய் பேசக்கூடாது. ஏன்னா இலக்கியம் இதிகாசங்கள் புராணங்கள் பொய் பேசவும் சுவைக்காது. இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், அதுக்காக சுவை கூட்டுவதற்காக அது பொய் பேசலாம். ஆனா வரலாறு பொய் பேசக்கூடாது, பேசி பேசக்கூடாது. அதனால வரலாறு எடுக்கும். ஐயா அத்வானி காலில் எப்படி விழுந்தாரு, அப்புறம் அவர் கும்பிடும்போது எப்படி கண்டுக்கிராம கடந்து போனாரு, அமைதிப்படையில எங்க அப்பா மணிவண்ணன் அவர் எடுத்த அந்த அமாவாசைக்கு இவருக்கு என்ன மாறுபாடு இருக்கு, அதெல்லாம் தெளிவா எடுக்கணும். வரலாற்றுல போய் பேசக்கூடாது, அத உண்மையா எடுத்து அந்த நாட்டு மக்கள் அவரை அறிந்து கொள்ள அறிய வாய்ப்பு இருக்கு. அதனால எடுக்கணும், அந்த இந்த படத்தை எடுக்கிறத நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இப்படி பல வார்த்தைகளை எல்லாரும் பேசுவாங்க. திமுக சொல்ல 8 மாசம் நாங்க வந்துருவோம் அப்படின்ட்டு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கூட நாங்க 62 இடத்துல தனியா நின்னாலே வென்றுவோம் அப்படின்னு சொல்றதுலாம் அவர்கள் கட்சியில் இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்த பேசுவது, அதை எடுத்துக்கிட்டு விவாதிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. நன்றி.